Lord. Amen. Hallelujah. 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 நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அவர் மாறாதவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். Amen. ஆண்டவருடைய வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 122 அதிகாரம் 9 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 122:9, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய ஆலயத்தின் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்வார். ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நம்மளுக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் காலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் பரிமள தைலமாம். இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம். இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது இனிதான நாமம், இன்பத்தை தருகிற நாமம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாவது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். நன்மை உண்டானா நம்மளுக்கு இன்பத்தை தருகிற. ஆமென். அது இயேசுவின் நாமம், லா நாமத்திற்கு மேலான நாமம், இன்பத்தை தருகிற நாமமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடும். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரேன், பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரேன் என்ற பாடலை நான் சேர்ந்து கரங்களை தட்டி நான் சந்தோஷமாக பாடுவோம். ஆமென். நம்மளுக்கு தெரிந்த பாடல். ஆமென். Thank you.
காத்துக்கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக்கொண்டீரே கிருபைது தாழ்வில் இணைத்த கிருபைது தாங்கி நடத்தும் கிருபைது தாழ்வில் இணைத்த கிருபைது தந்தையை தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபைது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபைது அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக்கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக்கொண்டீரே என்னை இணைக்கும் கிருபைதே என்னை நடத்தும் கிருபைதே என்னை நினைக்கும் கிருபைதே என்னை நடத்தும் தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபைது தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபைது அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக்கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபைது சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபைது அப்பாவும் கிருபைகளால் காத்துக்கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக்கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக்கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக்கொண்டீரே ஹல்லேலூயா என்னை நினைத்த கிருபை ஆமென் ஹல்லேலூயா நான் சோர்ந்து போனாலும் ஆமென் என்ன நடந்தாலும் என்னை மறவாமல் ஆமென் என்னை நினைத்த கிருபை அது ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய கிருபையால் என்னை அழைத்து கொண்டீங்க என்னை சேர்த்து கொண்டீங்க ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் ஆமென் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாக உங்களுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா ஆராதனை யேசுநாதா ஆராதனை உங்களுக்கு தான் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் அப்படியே பாடுகள் வேலை எளிமை நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம் ஆராதனை யேசுராஜா ஆராதனை உங்களுக்கு தான் ஆவியான தெய்வமே எல்லாராதனை உங்களுக்கு தான் இந்த பாடலை நாம் பாடுவோம் ஆராதனை இயேசு ராஜா ஆராதனை உங்களுக்கு தான் ஆவியான தெய்வமே எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் கண்மலையே எந்த கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் கண்மலையே எந்த கோட்டையே நம்பிக்கை உம்மை ஆராதிப்போம் ஆராதனை இயேசு ராஜா
சர்வ வல்லவரே எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் கண்மலையே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் பாவத்தின் கரைகளை நீக்கினாரே கிருபையாய் நம்மை ரட்சித்தாரே பாவத்தின் கரைகளை நீக்கினாரே நெருக்கங்கள் யாவையும் மாற்றினாரே விசாலத்தில் என்னை வைத்தேட்டாரே நெருக்கங்கள் யாவையும் மாற்றினாரே விசாலத்தில் நம்மை வைத்தேட்டாரே எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போ கண்மலையே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போ சித்தாரே தந்தரை போல் என்னை போஷித்தாரே தாயினும் மேலாய் நேசித்தாரே தந்தரை போல் என்னை போஷித்தாரே கால்கள் சறுக்கிடும் கருத்தை பெய்து தூக்கினாரே கால்கள் சறுக்கிடும் கரத்தை பிடித்து தூக்கினாரே எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போ கண்மலையே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போ ஆராதனை இயேசு ராஜா ஆராதனை உங்களுக்கு தான் ஆவியான தெய்வமே எங்கள் ஆராதனை உங்களுக்கு ஆராதனை இயேசு ராஜா ஆராதனை உங்களுக்கு தான் ஆவியான தெய்வமே எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் யாவையும் செய்து முடிப்பாம் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எனக்காக எல் ஷடாய் சர்வ வல்லவரே கங்கள் யாவையும் மாற்றினாரே விசாலத்தில் என்னை வைத்துட்டாரே நெருக்கங்கள் யாவையும் மாற்றினாரே விசாலத்தில் அம்மை வைத்தேட்டாரே கால்கள் சறுக்கிடும் வேலைகளில் கரத்தை பிடித்து தூக்கினாரே கால்கள் சறுக்கிடும் வேலைகளில் கரத்தை பிடித்து தூக்கினாரே எங்கள் கண்மலையே எந்த கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் கண்மலையே எங்கள் கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் எங்கள் கண்மலையே எந்த கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் கண்மலையே எங்கள் கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் கண்மலையே எங்கள் கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் கண்மலையே எங்கள் கோட்டையே எந்த நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம்
கரங்களை சட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்துவோம் glory hallelujah in kalgal sharikilum neerangale enai kalathai pidichu thookina glory thooki nirthirathu mathramalla enai thooki sumanda glory hallelujah rabarabashiya kadarabarabaraba rabashiya barabarabaraba glory hallelujah ஆண்டவரே உங்க அன்பிற்காக உங்க தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே rabarabashiya barabarakadarabarabaraba glory hallelujah எங்க சிவிலுகிற சமயத்துல எங்களை தூக்கி சுமந்த தேவன் நீங்க ஆண்டவரே glory hallelujah ஆண்டவரே ஏசப்பா தள்ளப்பட்ட நேரத்துல எங்களை சேர்த்து கொண்ட தெய்வம் நீங்க ஆண்டவரே glory hallelujah ஒன்றும் இல்லாத சமயத்துல எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்த்து கொண்டு நான் எங்களை ஆசீர்வதித்த தேவன் நீங்க ஆண்டவரே rabarabashiya barabarabaraba rakadarabashiya barabarabaraba glory hallelujah glory ஆண்டவரே ஆராதனை இயேசு ராஜா ஆராதனை உங்களுக்கு தான் ஆராதனை ஆண்டவரே glory hallelujah glory ஆண்டவரே தனிமையிலே எங்களோடு இருந்தீங்களே நன்றி இயேசுவே glory hallelujah கஷ்டத்தின் பாதையிலே அங்க கண்ணீரின் பாதையிலே நடக்கிற வேளையிலே glory hallelujah எங்களை சேர்த்து நீங்களே நன்றி இயேசுவே rabashiya kadarabarabaraba glory hallelujah ஆண்டவரே மரண இருளின் பல்ல தாக்கல ஓரே ஆண்டவரே சோர்வின் பல்ல தாக்கல அங்க நடக்கிற வேளையில வாய்ப்படாத நான் உன்னோட இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்ளுகிறேன் என்று எங்களை தைரியப்படுத்தினீங்களே rabashiya barabarabaraba ஓரே ஹalleluya ஆண்டவரே அனுதினம் உங்க வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுறீங்களே ஓரே ஹalleluya rabashiya barakadarabaraba ஓரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்றைய நிறைவேற்றோடு ஓரே சந்தோஷத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya hallelujah hallelujah ஓரே இயேசுவே உமக்கு ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் ஓரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து ஓரே hallelujah எங்களை துதி பலிகளை ஓரே ஓ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் rabarabashiya kadarabarabaraba ஒன்றுமில்லாத எனக்கு உம்முடைய கிருபைகளை தந்து ஓரே hallelujah வெற்றியை காண செய்தீரே rabarabashiya barabarabaraba ஓரே hallelujah ஓரே rabarabashabarabaraba எங்களை நினைவு கூர்ந்தீரே நன்றி இயேசுவே ஓரே எங்களை நினைவு கூர்ந்தீரே நன்றி இயேசுவே ஓரே hallelujah hallelujah எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தினீரே நன்றி இயேசுவே ஓரே hallelujah hallelujah இயேசுவே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஓரே hallelujah hallelujah உன்னையும் என்னையும் நீ
இருந்தாலும் தனிமாயில்லை இயேசு நம்மோடு இருக்கிறார்
கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்து ரி பா 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 அண்டகான் சாலமோன் ஆயிர சர்வாங்க தகனபலி ஏறி எழுந்து போடு ஹாலேத்துக்குள்ளே தேவ ஆசாரியர்கள் உட்பிரவேசிக்க முடியாம தேவனுடைய மகிமை இறங்கிச்சு ஓவே ஹalleluya அந்த ஆலய முழுவதும் ஆண்டவரே மகிமை மூடிச்சு ஆமென் ஹalleluya தேக ஆண்டவரே ஆராதிக்கிறபலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் லோரே ஹalleluya உண்மையாய் கூப்பிடுகிறது யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் லோரே ஹalleluya இன்றைக்கு உண்மையாய் ஆராதிக்கிற நம்முடைய மத்தியில ஆண்டவர் ஒவ்வொருவரும் பக்கத்திலையும் வருகிறார் லோரே ஹalleluya 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 முகத்தை பார்க்கணும் என்று வைத்தியர் Yes. நீங்க கருத்தாய் விசாரிக்கிற சிநேகிதர். ஆமென். பக்கத்துல நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. Yes, Lord. Glory, hallelujah. ஆமென். உடைய சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரே. இப்பொழுது எங்க மாச்சிலே ஆண்டவரே இயேசுப்பா கிரியை செய்கிறது. Glory, ஆண்டவரே. சரீர பிரகாரமாக பலவீனமா இருக்கிறவங்களை நீங்க தொடுகிறீங்க. மன ரீதியா பலவீனமா இருக்கிறவங்களை தொடுகிறீங்க ஆண்டவரே. Glory, hallelujah. Hallelujah. ஆண்டவரே மகிமைப்படுத்துவோம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலலுயா. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹலலுயா. ஆண்டவர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலலுயா. நம் தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிற தேவன். ஹலலுயா. தம்முடைய ஜனத்தோடு அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமே. நாம் எடுத்து வாசிப்போம் ஏசாயாவின் புஸ்தகம் 40:27-31 வரைக்கும் நாம் வாசிப்போம். கவனமாய் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். 40 ஏசாயா 27:31 வரைக்கும் வாசிப்போம். யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹலலூயா. இந்த பகுதியை கவனிச்சிங்கன்னா அடிக்கடி வருகிற வார்த்தை என்ன? சோர்வு. சோர்வடையார்கள், சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறார், தேவன் சோர்ந்து போவதில்லை, இப்படின்னு சோர்வை குறித்த வார்த்தை. நீங்கள் 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்வுக்குள்ளா இருக்கிற ஜனங்கள் ஒரு 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 வாக்கியத்தை சொல்றாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரொம்ப சோர்வாயிடுச்சு, அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிற ஜனம் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு மறைவா இருக்கிறாரு, அவர் என் நியாயத்தை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்றாங்க. நீங்க நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப சோர்ந்து போய் பிரச்சனைக்குள்ளா மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய வார்த்தை என்ன வரும்? என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை, அவர் என் கண்ணீரை பார்க்கவே இல்லை, அவர் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை இப்படின்னு ரொம்ப சோர்வுக்குள்ளா இருந்து அந்த ஜனங்க சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற வசனத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம். 4 காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்ன, சோர்வின் உச்சத்துல கர்த்தர் எங்களை மறந்துட்டாரு, எங்களுக்கு நியாயம் செய்யல, எங்க ஜபத்தை கேட்கல, கண்ணீரை பார்க்கல, வேதனையை பார்க்கல இப்படின்னு சோர்வாய் பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் 4 பதிலை சொல்றாரு. முதலாவது பதில் சொல்றாரு, நீ சோர்ந்து போயிருக்கிறல்ல, ஆனா நான் சோர்ந்து போகவே இல்லை என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடறோம் நமக்கு கஷ்டம், நமக்கு பலவீனம், நம்மளோட ஜெபம் கேட்கப்படலன்னா ஆண்டவர் கேட்கலன்னு நினைச்சுக்கிறோம். அவர் சோர்ந்து போகிறவர் இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். சொல்றாரு,
வானத்தை எல்லாட்டும் சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அடுத்து ரெண்டாவது காரியம் சொல்றாரு, அவர் சோர்ந்து போகவே மாட்டார், ஆகையால் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு, நான் சோர்ந்து போக மாட்டேன், ஆனால் சோர்ந்து போயிருக்கிற உங்களை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூணாவது ஒரு காரியம் சொல்றாரு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். நம்ம சில சமயம் பார்த்தோம்னா இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இதுதான் நமக்கு பலம், அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்னு நிறைய காரியத்தை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாம் ஒரு நாள் சோர்ந்து போய்விடும். நாலாவது சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எழும்புவார்கள், இளைப்படைவதில்லை, சோர்ந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன நாலு காரியம், நான் சோர்ந்து போவது இல்லை என்று சொல்றார். 28-ல் 29-ல் சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்றாரு. 29-ல் 30-ல் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற இளைஞர் இதெல்லாம் பலம் அப்படி நினைச்சிருந்தா அதெல்லாம் ஒரு நாள் சோர்ந்து போயிடும், ஆனா எந்த நிலைமையிலும் கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயாக, நீ சோர்ந்து போவதே இல்லை என்று தெளிவாக தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு சோர்வு அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் வரும். நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுடைய சரீர ரீதியாக பல சோர்வுகள் நமக்கு வரலாம், ஆனால் மன ரீதியாக அநேக சோர்வு எல்லாருக்குமே வரும். இது நடக்கலை, அது போகலை, இந்த காரியம் நல்லா இருந்தால் அப்படி இருக்கும் இப்படின்னு பல, இல்லை மற்றவங்க பேசுகிற காரியங்கள், இல்லை மற்ற காரியங்கள், அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை அடிக்கடி சோர்வுப்படுத்துகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோர்வே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் சோர்வு. நம்ம வேகமாக வேதத்தில் சில சோர்வடைந்தவங்கள டக்கு டக்கு நான் சொல்கிறேன். ஆதி ஆகமத்தில் 42-ம் அதிகாரம் 22-வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க, 28-ல் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் சகோதரர்கள் தங்கள் பையிலே சாக்கு மூட்டைகளிலே பணம் இருக்கிறதை கண்டு இருதயம் சோர்ந்து போய் பயந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா, காசு கொடுத்து வாங்கின பொருள் பாதி வழியில் வந்து திறந்து பார்த்தா என்ன இருக்குது, காசு அவங்க பையிலே இருக்குது. இவங்க வாங்கினது அந்நிய நாட்டில். இப்போ இது ரொம்ப பெரிய குற்றம், என்னடா புதிய பிரச்சனை நமக்கு வந்துருச்சு, நம்ம செய்யாத ஒரு தப்பு, நம்ம ஒரு புதிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோமே அப்படின்றத தெரிஞ்சோன்னே இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, இருதயம் சோர்ந்து போயிடுச்சான். நமக்குள்ளே நிறைய அனுபவம் இருக்கும், திடீர்னு எதுனோ வேலையில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், எதனா ஒரு காரியத்தை தப்பு செஞ்சிட்டோம், ஒரு புது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன தான் நம்ம தைரியமாக இருந்தாலும் நம்ம மனசு என்ன பண்ணிடும், இங்கே இருதயம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்க தான் யோசிப்பே வித்து போட்ட ஆளுங்க, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க இருதயம் பயந்து, அவங்க சோர்ந்து போய் பயந்து போயிட்டாங்களாம். ஒருவேளை புதிய பிரச்சனையில் நீங்கள் சிக்கி சோர்ந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எசேக்கியேல் 33:10-ல் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பாவங்களின் நிமித்தமாகவும் துரோகத்தின் நிமித்தமாகவும் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கான். ரெண்டாவது நம்ம சோர்வுக்கு காரணம் நாம் செய்கிற பாவங்கள். ரொம்ப பாவம் பெருக பெருக ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் போக போக என்ன ஆகிடும், நமக்கு சோர்வை உண்டு பண்ணிவிடும், நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும், நம்ம கஷ்டப்படுற ஒரு பாதைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். மூன்றாவது காரியம் மார்க்கு 9:18-ல், அது எங்கே அவனை பிடித்தாலும் அலைகழைத்து சோர்ந்து போகிறான். இது யாரை குறித்து சொல்லுதுன்னா, ஒரு வாலிபன் பிசாசு பிடிக்கும் பொழுது அழகழிக்கப்பட்டு சோர்வுக்குள்ளாய் தள்ளப்படுகிறானா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருந்தால் நமக்கு என்ன வரும், சோர்வு வரும். பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு சோர்வு உண்டு, ஏன்னா பிசாசு அழகழித்து நம்மளை சோர்வு படுத்துவான். உற்சாகமான ஆவி இருந்தால் கர்த்தருக்காக எழும்புவான், ஆனால் சோர்வு இருந்தால் நம்மளை என்ன பண்ணிடுவோம், முடங்கி நம்மளை உட்கார வைத்து விடுவான். ஸோ பிசாசின் பிடியில் ஒருவேளை அகப்பட்டு சோர்வாகி வந்திருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், 1 ராஜாக்கள் 19-ம் அதிகாரத்தில் எசபேல் என்கிற ராணி எலியாவை தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் பயமுறுத்தியதுனால எலியா பயந்து போயிட்டார். என்ன சொல்றாரு எசபேல் தீர்க்கதரிசி ராணி, என்ன சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரம் உனக்கு என் கையால் தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட எலியா பயந்து இப்போ அவர் ஓடி போயிட்டார். இன்னைக்கு மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை பயமுறுத்தும் பொழுது எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் என்ன வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு. இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் சில அதிகாரிகளோட வார்த்தைகள் நம்மளை பயமுறுத்தும், இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க நிறைய பயமுறுத்துகிற வார்த்தைகள் சொல்லலாம். ஒருவேளை டாக்டர் சொல்லுகிற காரியமே சில நேரம் உங்களை பயமுறுத்தி சோர்வுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும், ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சோர்வுலேருந்து விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்க விசுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சோர்வுகள் எல்லாம் வந்தாலும்
ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்த ஏசாயா 40 அதிகாரத்துல சோர்வுக்கு 10-15 வழிகள்லாம் சொல்லல, ஒரே வழிதான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, எழும்புவாய், இளைப்படையாய், சோர்ந்து போக மாட்டாய். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்த, ஹல்லேலூயா. இது வந்து சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் பாருங்க. ஆண்டவர் ஒரே வழிதான் சொல்றாரு, ஒரே தீர்வை தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு. நீ பிசாசினால் அகப்பட்டு சோர்ந்து போயிருந்தாலும் சரி, புதிய புதிய பிரச்சனை, புதிய புதிய கஷ்டத்துல நீ மாட்டிக்கொண்டு சோர்ந்து போயிருந்தாலும் சரி, இல்ல மனுஷருடைய பயமுறுத்துகிற வார்த்தையினால நீ சோர்ந்து போயிருந்தாலும் சரி, இல்ல பாவம், துரோகம், அக்கிரமங்கள் இதுல சிக்கி நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்துல கர்த்தர் எல்லா சோர்வுகளில் இருந்தும் நம்மளை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க நம்ம பார்க்க போறது கர்த்தருக்கு காத்திருந்து சோர்வுகளிலிருந்து விடுதலை பெற போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம் என்றால், நம்ம அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம சோர்வு, அதாவது வெயிட்டிங், காத்திருக்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியம் நம்ம இப்போ பஸ்ஸுக்கோ இல்லை ட்ரெயினுக்கோ வெயிட் பண்ணுறோம், இல்லை டாக்டருக்கு வெயிட் பண்ணுறோம். 2 மணி அப்பாயின்மெண்ட்னா எத்தனை மணிக்கு போவோம்? ஒரு 1:30 நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10 மணிக்கு ட்ரெயின்னா 9:30 நம்ம போய் ஸ்டேஷனில் இருப்போம். 10 மணி ட்ரெயின் 10 மணிக்கு வருதான்னு பார்ப்போம். 5 நிமிஷம் தாமதமானால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லையா? அதே 10:30 ஆச்சுன்னா, 11 ஆச்சுன்னா, 12 ஆச்சுன்னா அவ்வளோதான், அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? சலசலப்பு. ஏன்னா காத்திருப்பு என்பது யாருக்குமே பிடிக்காத. நான் சந்தோஷமாக காத்துட்ருப்பேன் யாராவது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். காத்திருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் இப்போ சின்ன இந்த அவசர உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் பஃபர் ஆகிற வீடியோ கூட, கொஞ்சம் நேரம் எதனா ஸ்டக் ஆச்சுன்னா கூட பொறுமையாக யாராலையும் இருக்கவே முடியல. அவ்வளோ அவசரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்காக நீங்கள் காத்திருந்தால் மோசமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்தால் மேன்மையான அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருக்காக நாம் எப்படி காத்திருக்கணும் அப்படிங்கிற குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது என்னென்ன நன்மைகள் எடுத்து வாசித்தோம் என்றால், சங்கீதம் 40:1 நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 40:1 வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு எந்த காரியத்தினால் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? வேலை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்குது, எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை இல்லை, இப்படியே நீங்கள் தேவையோடு கூட சோர்ந்து போய் இருக்கிற காரியத்துக்கு கர்த்தரிடத்தில் நம்ம காத்திருந்தோம் என்றால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அந்த கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 20:22 சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ரட்சிக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா 49:23 நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், ஏசாயா 49:23 பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு நம்ம காத்திருந்தோன்னா என்னவா, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால வருகிற நன்மைகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். பாருங்க, நமக்கு அநேக நேரத்தில் நம்ம அநேக காரியங்களும் ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய எல்லா ஜெபங்களும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 3 விதமான பதில் கொடுப்பாராம். ஒன்று எஸ்ன்னு சொல்வாராம், இல்லைனா நோன்னு சொல்வாராம், இல்லைனா வெயிட்னு சொல்வாராம். ஆனால் பதில் கொடுக்காத ஜெபம் என்று ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காத்திருப்பு, காத்திருங்க அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஒரு ஜெபத்திற்கான பதில். அது புரியாமல் நடக்கலை, ஜெபம் கேட்கலை, ஆண்டவர் செவி கொடுக்கலை அப்படின்னு நம்ம அவசரப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா. 2 விதமான மக்களை பார்க்க போகிறோம். ஒன்று காத்திருந்தவர்கள், காத்திருக்காதவர்கள். முதலாவது காத்திருக்காதவங்களை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:14 நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:14 நம்ம எடுத்து வாசிப்போம். அவன் மூப்பரை நோக்கி நான் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும், நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான்.
இங்க மோசேவும் யோசுவாவும் சீனாய் மலைக்கு போக போறாங்க. போகிறதுக்கு முன்பாக ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, காத்துருங்க, நாங்கள் போயிட்டு எதுக்கு போகிறாங்க, ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவரோட பேசுவதற்காக கட்டளை கற்பனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக போகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் மோசே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், காத்துருங்க, உங்களுக்கு எதனா நடுவில் பிரச்சனை வந்தால் இங்கே ஆர்வன் ஊர்லாம் இருக்கிறாங்க, அவங்க உங்களை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் கொஞ்ச நேரத்தில் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நாள் இருந்திருப்பாங்க அமைதியாக, என்ன சொல்கிறீங்களே, 40 நாள் அளவு மோசே அவர் சீனாய் மலையில் இருந்தார். ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு 10 நாள் அமைதியாக இருந்திருப்பாங்க. அடுத்தது காத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, காத்திருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட ஜனங்களால் என்ன பண்ண முடியல, காத்து இருக்க முடியல. அடுத்தடுத்து மோசேக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் கலகமூட்டவும் முறுமுறுக்கவும் தொடங்கி தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய தொடங்கினார்கள். காத்திருக்க முடியாத ஜனங்க, ஹலேலூயா. அதனால என்ன நன்மை வந்துச்சு, ஆண்டவருடைய கோபாக்கினை தான் அவங்க மேலே வந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவர் காத்திருங்கள், காத்திரு, இந்த காரியத்துக்காக நீ பொறுமையாக வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா, வெயிட் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம். இல்லாமல் நம்ம அதுக்காக அவசரப்பட்டு எதனா ஒரு காரியத்தை செய்யும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சிக்கி கொள்ள முடியும். ஹலேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அடுத்ததாக சவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 10:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுல் இடத்துல சொல்கிறார், 7 நாள் அளவும் நீ காத்துரு. அங்கே வந்து பெலிஸ்தர் ஃபுல்லாக முற்றுகையிட்டுட்டாங்க. இப்போ சாமுவேல் சொல்கிறார், 7 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணு, 7வது நாள் நான் வந்து பலி செலுத்தி நம்ம வந்து ஜெயிப்போம்மா, நம்ம தோப்போம்மா, கர்த்தர் துணை இருப்பாரா இல்லையான்றலாம் நான் தெளிவாக சொல்வேன், எத்தனை நாள் காத்திருக்கணும், 7 நாள். அங்கே மோசேவாவது நாள் கணக்கு இல்லாமல் போயிட்டார், இங்கே சாமுவேல் என்ன சொல்லிட்டு போறாரு, 7 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் கூட சவுல்றதா 7 நாள் வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணார். ஆனால் 7வது நாளில் ஒரு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு, இப்போ அவரால் இருக்கவே முடியல. காரணம், அவள் நம்ம ஒரு நேரம் வச்சுக்கிறோம், இந்த நேரத்தில் இது நடக்கணும், இந்த காலத்தில் இதை செஞ்சு முடிக்கணும், இப்போவே எனக்கு வேணும். நீ கர்த்தருடைய நேரத்துக்கும் காலத்துக்கும் காத்திருப்பாயானால் பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் உண்டு. ஹலேலூயா. அன்னைக்கு சவுல் எந்த காரியத்துக்காக அவசரப்பட்டாரோ, ஜனங்கள்லாம் சலசலப்பாயிடுறாங்க, ஜனங்கள்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், இவ்வளோ லேட்டாலாம் எப்படி, எந்த காரியத்துக்காக அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்தாரோ கடைசியில் அந்த ராஜ்யபாரமே அவரை விட்டு விலகி போயிட்டுறேன்னு நம்ம பார்க்கணும். அவசரப்பட்டோம்னா கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கலைன்னா அநேக இழப்புகளை நாம் சந்திக்க கூடும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா என் சமூகத்தில் காத்திருந்தா ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலேலூயா. இந்த ரெண்டு பேரு காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி கூட காத்திருக்காத ஒரு சூழ்நிலை. அடுத்தது நம்ம காத்திருந்தவர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஏன்னா நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்மளுடைய சோர்வு மாறணும், பிரச்சனை தீரணும், நம்மளுடைய சூழ்நிலை மாறணும்னா ஒரே வழி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது மட்டும்தான். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. 75வது வயதில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குழந்தையை கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன், கடலத்தின் மலையெல்லாம் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை வயசில்? 75 வயசில். குழந்தை பிறந்ததோ 100வது வயசில். இப்போ அவர் காத்திருந்தது எத்தனை வருஷம்? 25 வருடங்கள் காத்திருந்தார். காத்திருக்கிறது நம்முடைய பார்வைக்கு அற்பமாய் தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அற்புதமாய் தெரியும். அதுதான், ஏன்னா ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் சும்மா இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறோம், ஆனால் உனக்காய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 10 வருஷம் ஆயிருந்து ஆபிரகாமுக்கு சோர்வு வராமையா இருந்துச்சு, வந்தது சந்தேகம், அவருக்கும் ஒரு சோர்வு, என்னப்பா கூப்பிட்டீங்க வந்துட்டேன், என்னாச்சு, ஆண்டவர் சொல்ற கண்டிப்பா கொடுப்பேன், நீ தைரியமா இரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இப்படியே நாள் போச்சு, 98 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, 99 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு திரும்பி பயங்கர சோர்வு. இப்போ எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்துட்டாரு? 24 வருடம் காத்திருந்தார். அடுத்த வருஷம் தன் கையில குழந்தை இருக்க போகிறது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம தெரியலன்றதுனால அவசரப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம
அப்போ கூட 99வது வயதில் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. அப்போ கூட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார், என்ன அவசரப்படுறியன்னு சொல்ல, ஆபிரகாம் பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காத்திருக்கும் போது நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க பாருங்க, என்னப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விட்டுட்டீங்களே, இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக இவ்வளோ நேரம் இருக்கிறேனே, இந்த சுகத்துக்காக இவ்வளோ நேரம் நான் ஜோம் பண்ணுறேனே, இந்த குழந்தைக்காக நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறேனே, நீ சோர்ந்து போயிருக்கிறியா? நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்குது. ஏன்னா கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியம் பெரியவைகள், அது மேன்மையானவைகள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணும்போது அன்னைக்கு பொறுமையோடு காத்திருப்பது ரொம்ப 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 அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் முறுமுறுத்து சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் நீங்கள் பலப்பு நல்லா ஆண்டர் சமூகத்தில், அப்பா நீங்கள் எத்தனை நாள் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுறேன், காரணம் அவர் பலன் கொடுக்காமல் போவதே கிடையாது. ஹலே லூயா. ஆபிரகாம்க்கு தான் சொல்கிறாரு, 24 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், நிச்சயமாக நான் உனக்கு மகாபெரிய பலனாயிருப்பேன்னு சொல்கிறாரு. நீ வெயிட் பண்ணதுக்குரிய ரிவார்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நீ காத்திருந்ததுக்குரிய பலனை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சுகத்துக்காக இத்தனை வருஷம் எனக்காக காத்திருந்தல, நிச்சயமாக நான் சுகத்தை கொடுப்பேன். ஹலே லூயா. காத்திருங்க, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டானான். எப்படி? பொறுமையோடு காத்திருந்தான், பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி நம்ம பொறுமையோடு காத்திருந்தோன்னா என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு நபர் நம்ம ரெண்டாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:5 சீஷர்களுடைய மனநிலைமை குறித்து நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த சீஷர்கள், இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், இப்போ பரலோக ராஜ்யத்திற்கு அவர் போக போகிறார். போகிறது போது இப்போ சீஷர்களுடைய மனநிலைமைலாம் எப்படி இருக்குது? ஐயோ நல்ல கூட இருந்தப்போ நல்லா இருந்துச்சே, இப்போ என்ன ஆகும் தெரியலையே, நம்ம இது மாதிரி அற்புதம் செய்ய இருக்கும் போதே அற்புதம் செய்ய முடியல, இப்போ போயிட்டார்னா எதாவது நடக்குமா நடக்காதா, இப்படி பல குழப்பங்கள் பல சோர்வுகளுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி குழப்பத்தோடு கூட இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த காத்திருக்கிறது எதற்கு தெரியுமா சொல்கிறாரு? பயந்து அவங்க சோர்ந்து அடுத்து என்ன நடக்கும், நம்மளால் என்ன ஊழியம் செய்ய முடியும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளால் நல்ல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியுமா என்ற குழப்பத்தோடு இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் காத்திருங்கள், அப்பொழுது யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோ உங்கள் மேலே இறங்குவார் என்று சொன்ன பொழுது அவங்க அதை கேட்டு மேல் வீட்டு அறையில் 120 பேர் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்களாம். காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். எந்த இடத்துல பயந்தாங்களோ அந்த இடத்துல எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன காத்திருக்க சொல்றது, நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சுயமா நம்ம செய்தோம்னா நம்மளால எழுமி பிரகாசிக்கவே முடியாது. கர்த்தருக்கு காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க. அப்பா உங்க அபிஷேகம் வேணும், உங்க வல்லமை வேணும், உங்க கிருபை வேணும், உங்க பிரசன்னம் வேணும், அது இருந்தாதான் ஆண்டவருக்காக எழும முடியும் என்று யாரு காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். சீஷர்கள் பொறுமையோட காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். இன்னைக்கு உங்க பிரச்சனையில, உங்க போராட்டத்தில், உங்க தேவையில், உங்க கஷ்டத்துல, உங்க சோர்வுல ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் எழுமை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், பல கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், வெயிட், காத்துரு, கண்டிப்பாக உனக்கு நான் ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாய் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்த பொழுது அதில் தெளிவாக ஆண்டவர் சொல்ற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூட முடியல, உட்காந்துட்டாரு எலியா,
யோனா உட்கார்ந்துட்டாரு செடிக்கு, ஆம்பளைக்கு செடிக்கு உட்கார்ந்துட்டாரு சோர்ந்து போய். ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் பொழுது நீ சோர்ந்து போகவே மாட்டே, நீ ஓடிக்கிட்டே இருப்ப, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிச்சுக்கிட்டே இருப்ப. ஹல்லேலூயா. தாவீது அவரோட சங்கீதம் 42 அவர் சொல்கிறாரு 5 பதினோராவது வசனத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 42:5-11 நம்ம எடுத்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ரெண்டு வாட்டி சொல்றாரு, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? நம்ம எப்போ கலக்கும், எப்போ திகை, என்ன நடக்கும், நடக்குமா நடக்காதா, சந்தேகம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த குழப்பம் கலக்கம் அதெல்லாம் வரும். தாவீது தெளிவாக ஆத்மாவிட்ட சொல்கிறாரு, நீ கலங்காத, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தேவனை நோக்கி காத்துரு. ஏன்னா அவரிடத்துலேருந்து பலன் வரும், அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும், அவரிடத்துலேருந்து சுகம் வரும், அவரிடத்துலேருந்து நன்மை வரும், அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நீ காத்திருந்தது வீண் அல்ல, இத்தனை வருஷம் நீ கண்ணீர் சிந்தினது வீண் அல்ல, இத்தனை வருஷம் நீ பிரயாசப்பட்டது வீண் அல்ல. உன் காத்திருப்புக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்காரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது 10 விஷயம் சொல்லலை, ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரே விஷயத்த நம்ம செய்ய போறோம், கர்த்தருக்கு காத்திருக்கோம். ஆனால் நீங்கள் வசனத்தில் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, எப்படிலாம் காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், திடமனதாக இருந்து காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் குழப்பம், கஷ்டம், அவிசுவாசம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் சோர்ந்து போவதே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் சொன்னதை செய்ய தான் போகிறாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற தான் போகிறாரு, எத்தனை வருஷம் எடுத்தாலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. காரணம், நம் ஆண்டவராகிய தேவன் சோர்ந்து இல்லை, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக என் சமூகத்தில் நீ காத்திருந்தாயானால் உன்னோட சோர்வுகளை மாற்றி உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்வேன். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகளை, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்கள், காத்து எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கிறது? தாவீது சொல்கிறார், அதிகாலையில் எழுந்து நான் காத்துட்ருப்பேன். அதுவும் இன்னொரு இடத்துல சொல்ல, நாள் முழுவதும் காத்துட்ருக்கேன். அப்போ எவ்வளோ தான், இதுக்கு ஒரு டைம் லிமிட்டே இல்லையா? அவர் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகள் உமக்கு காத்திருக்கிறது. எது? மிருக ஜீவன்களை குறித்து சொல்லிக்குது. அப்போ கர்த்தருக்கு ஏற்ற காலம் இருக்குன்னு யாருக்கே தெரியுது? மிருக ஜீவனுக்கே தெரியுது. ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சுருக்காரு, அன்றைக்கி நமக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு. அப்போ மனிதர்களாகிய நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், தேவனுடைய நேரம் என்று ஒன்று உண்டு. அவர் ஆபிரகாமுக்கு ஒரு நேரம் வச்சுருந்தாரு, அண்ணாளுக்கு ஒரு நேரம் வச்சுருந்தாரு, ராகேலுக்கு ஒரு நேரம் வச்சுருந்தாரு, தாவீதுக்கு ஒரு நேரம் வச்சுருந்தாரு, தானியலை உயர்த்த ஒரு நேரம் வச்சுருந்தாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவிக்க ஒரு நேரம் வச்சுருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஒரு நேரம் வச்சுருந்தாரு, உன்னை விடுவிக்க ஒரு நேரம் உண்டு. அது வரைக்கும் நீ காத்திருந்தாய், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஒரு அர்ப்பணிப்பு நிறுதியத்தோட, ஆண்டவரே, அது வரைக்கும் நான் சோர்ந்து போக போறதே கிடையாது, அவிசுவாசத்துக்கு நான் இடம் கொடுக்க போறதே கிடையாது. எத்தனை மனுஷங்க பேசினாலும் சரி, எவ்வளவு பேர் எனக்கு விரோதமா என்ன காரியங்கள் பயமுறுத்துகிற காரியங்கள் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. அதுதான் எனக்கு பிரயோஜனம். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா மட்டும்தான் எனக்கு பலன் என்று நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இன்னைக்கு பல விதத்துல நமக்கு சோர்வு வந்திருக்கலாம், நீங்க பிசாசினால சோர்வுக்குள்ளாக அகப்பட்டு இருக்கலாம், இன்னைக்கு மனிதருடைய வீணான பயமுறுத்தல்களினால நீங்க சோர்வுக்குள்ள அகப்பட்டு இருக்கலாம், இன்னைக்கு பாவம் துரோகங்களின் நிமித்தமாய் நம்ம சோர்வுக்குள்ள அகப்பட்டு இருக்கலாம், நீங்க புது புது பிரச்சனைகளை பார்த்து நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருந்தால் நீ எழும்புவாய், நீ இளைப்படையாய், நீ சோர்ந்து போகவே மாட்டாய். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கூட எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் அப்பா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால பயமூத்தி வைத்திருக்கிற எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும்.
ரீபா லரா ஷகர பர 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 ரியான் தூர ப கபர பர 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 சோர்வுகள் மாறட்டப்பா இதயத்துல சோர்வு படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் மாறட்டும் எந்த காரியத்தை கொண்டு நான் குழம்ப வேண்டாம் ஆத்மாவே நீ ஏ கலங்கற ஏ திகைக்கிற ஆண்டவரை நோக்கி காத்திரு ஹல்லேலூயா உன் ரட்சிப்பு அவரிடத்துல இருந்து வருகிறது ஹல்லேலூயா ரீபா லரா ஷகர ம நர தூர ப கபர பர பர நல்ல ஆவியில நிறைந்து ஆண்டவர் விடுதலை கொடுங்கப்பா எல்லா சோர்வுகள் மாறட்டும் கழுகுகளுக்கு ஒத்த பலனை கொடுங்க எழும்பணும் நாங்க ஆண்டவருக்காக எழும்பணும் எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா ரிகமனர ஷபர பர 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 ரியாந்தூர ப கமனர ஷபர பர 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 இயேசுவி நாமத்தினால விடுதலை இயேசுவி நாமத்தினால சுகம் இயேசுவி நாமத்தினால ஆசீர்வாதம் உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது ரீபா லரா ஷகரமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு அவர் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார் வீணான சோர்வுகளுக்கு நாம் இனி இடம் கூடாதபடிக்கு வல்லன் கொடுக்கிற தேவன் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை ஆண்டவரே நாங்கள் இனி உமக்கு பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கணும் திடமனதாக இருந்து நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நன்மை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி 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 ராஜா எல்லா துதி கன மகிமை இயேசுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் ததா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 ஹல்லேலூயா 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 ஆமேன் எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை எண் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக